Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா வெரி வெரி எஃபெக்டிவ் ஸ்கின் க்ளோயிங் ஜெல். நீங்க கருப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி போட்டு பாருங்க. 100% பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பியூரா இருக்கிறதா வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காதது பியூர் ஆலோவேரா ஜெல் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை மாதிரி பியூர் ஹெர்பல் ஜெல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க கடையில். இல்லை உங்களுக்கு இந்த ஜெல் பியூரான ஹெர்பல் ஜெல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் ரொம்ப வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு க்ளோயிங் கொடுக்குன்றது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் எந்த ஒரு பியூட்டி கன்சல்ட்ட போனாலுமே உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கறதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆயில் இந்த ஆலிவ் ஆயில். 1 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இதே ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர். இப்போது இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 100% நமக்கு எஃபெக்டிவாக நம்ம ஸ்கின் ஷேடை மாற்றக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். இந்த பாதாம் ஆயிலில் எவ்வளோ வந்துட்டு ஸ்கின் நரிஷிங் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 12 ரூபீஸ் அது மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். இந்த கிளிசரூனும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். எங்கள் வீட்லேயே நாங்கள் செக்கு எண்ணெய் ஆட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இப்போ தேங்காயையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த சேர்த்துருக்கக்கூடிய ஆயில் ப்ளஸ் ஆலோவேரா ஜெல் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஜெல் ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கும். க்ரீமியாக ஜெல் ஃபார்முக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப 100% இல்லை, 200% இல்லை, அதுக்கு மேலே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு க்ரீம் சொல்லலாம் இது. இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்துட்டு நைட்டு தூங்குறப்போ நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அப்படியே உடனே வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த க்ரீமை கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து ஃபேஸ்லேயோ கையிலையோ நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் ஏதோ க்ரீம் போட்டிருக்கீங்கன்றத மற்றவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னோட டோட்டலாக அப்சர்வ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்லேயும் நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் எழுந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் 1 ஹவருக்கு முன்னாடி இந்த க்ரீம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை கால் முகம் எல்லாத்தையும் நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. 1 ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் போய் குளிங்க. அப்போ உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒன்று மார்னிங் இல்லை நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை 2 வேளை யூஸ் பண்ணுறனாலும் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம் தான். பட் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா 200% எஃபெக்டிவான ஒரு க்ரீம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், கண் கூட தெரியுது உன்னோட ரிசல்ட்டு. நீங்கள் எவ்வளோ பிளாக்காக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஒரு 1 வீக்லேயே உங்களோட ஷேட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு விசிபிளாக தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கக்கூடிய ரேஷியோவில் எடுத்து நீங்கள் அந்த க்ரீம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு க்ரீம் தான் நான் சொல்லியிருக்கிறது. யாருக்கு இல்லை கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளோயிங்காக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், நல்லா ஃபேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி மேரேஜ் நடக்க போகிற மணப்பெண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை ரெடி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு விசிபிளான ஒரு ஃபேர் ஸ்கின் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம என்ன தான் போட்டு ட்ரை பண்ணாலும் நம்மளோட ஒரிஜினல் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நம்ம ட்ரை பண்ணுறப்போ ஷியோராக உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் வந்துட்டு ஷேட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த க்ரீமையை ரெடி பண்ணி நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ண பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இன்டேக்காக வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க. கூடவே
உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன ஏபிசி ஜூஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இதுதான். இதை வந்துட்டு உங்கள் குவான்டிட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மாதிரி ஹாஃப் ஹாஃப் இல்லை கால் கால் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இந்த ஜூஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு க்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, எப்படி இவ்வளோ கலரானீங்க, எப்படி இவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது உங்கள் ஸ்கின்னு, அதை மாதிரிட்டு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போட மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டடாக அவங்களும் பண்ணி அவங்களுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.